ஷே ஓட்ட அடிக்கிறதுக்கு யாருமே வரல, யாரும் வர மாட்டாங்க. ஒரு பிச்சைக்காரன் அம்மா செஞ்சா ஒத்துழைப்பு வராது. என்ன வாரானு அம்மா பிச்சைதாங்க ஐயா. இப்போ ஓட்ட அடுக்கு நானும் 50 ரூபா தாரேன், எல்லாம் ஓட்டையும் அதே போல அடுக்க. சரிங்க ஐயா. ஐயோ களியல்ல, ஐயோ களியல்ல. இந்தா பைசாதான் இருக்கு, பைசா ஒன்றும் இல்லை, இதாக இருக்கு முட்டாய். ஐயா கெஞ்சி கேட்குறேன் ஐயா, பணம் தாங்க ஐயா. போடா போடா இங்கே வந்துட்டானா. ஐயா என்ன பாடுபடுத்துறேன். ஹலோ ஆப்பிள் ஐட் சரியாக இருந்தோம்ல, அது எங்கே டங்குந்தாங்க டங்குதா, நேரம் ஆகுது. கொள்ளனோட கொண்டு வந்துட்டு போடா இங்க, பணக்காரன் தான் பேரு. போடா ஐயோ. ஐயா ஒண்ணு கூட இல்லையா, வயிறு பசிக்குது ஐயா. ஐயா 2000 ரூபா கீழே கிடக்குது, யாருக்குன்னு தெரியலையே. இதான் கேப்பு, நம்ம எடுத்துருவோம். போடா எடுத்தாச்சு, ஓடு ஓடு ஓடு. ஐயா 2000 ரூபா பைக்கு கிடைக்குமா ஐயா, காலில் வேணாலும் விடலாம் ஐயா. உன 8000 ரூபா பைக்குண்ணா, 2000 ரூபா குறைச்சி தரேன். நான் உங்களை செத்தாலும் மறக்க மாட்டேன் ஐயா, உங்களை நான் ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன் ஐயா. உங்கள் காலில் வேணாலும் உள்ள தாங்க ஐயா, ப்ளீஸ் ஐயா. ஐயா தாங்க ஐயா ப்ளீஸ், உங்கள் காலில் வேணாலும் உள்ள தாங்க ஐயா ப்ளீஸ். உங்கள் காலில் உளுந்துட்டேன் ஐயா, தாங்க ஐயா தாங்க. என்னது ரொம்ப சந்தோஷம், தரீங்களா? என்னது கூட 2 லட்சம் ரூபா கூட தரீங்களா? நீங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் அல்லாக்கிட்ட வேண்டிக்கிறோம் ஐயா. பைக்கு 2 லட்சம் ரூபாய் தாங்க ஐயா, தாங்க ஐயா, ஐயா தாங்க ஐயா. என்னது 2 லட்சம் ரூபா இங்கே இங்கே எடுங்க. என்ன ஓகே, யாருக்கும் தெரியாது இது ஐயா. பைக்கு வீட்டில் தான் இருக்கு, நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், ஜென்மத்துக்கும் நல்லா இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு அருள் புரிவான் உங்கள் கடவுள். என்ன தான் ஆனாலும் உங்களை மறக்கவே மாட்டேன். இவர் பிச்சைக்காரருக்கு முதல் முதலாக கொடுத்த வண்டி இந்த சேதக் வண்டி. இவர் 2 லட்சத்தை கொடுத்தவுடன் இவர் பெரிய வீடை கெட்டி முடித்தார். அப்புறம் அம்பானி அந்த வீடு தான் இது, அம்பானியின் வீடு. பிறகு ஒரு சிறந்த பைக்கையும் காரையும் வாங்கினார், அதை இப்போ பார்ப்போம் வாங்க. இதை உழைத்து வாங்கினார், இதை உழைத்து தான் வாங்கினார். இவர் இந்த இடத்திலே மிக சிறந்த பெரிய கட்டிடத்தை கட்டி முடித்தார். எந்த பொருளை கண்டும் ஆசைப்படக்கூடாது, ஆசைப்படாட்ட தன்னாலே வரும். நான் பணக்காரனாக ஆகிய காரணம் இவர்தான். இவரது பேர் முகேஷ் அம்பானி, அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும்.